வணக்கம். ஆய்வரம் மலையொலிக்காக தொல்காப்பியம் பாலவிகரணம் கூறும் சொல்லியல் கோட்பாடுகள் எனும் பொன்மையிலான தலைப்பிலான இந்த ஆய்வை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல் வாய்ப்பினை நல்கிய பேராசிரியர் இரா அரவிந்தனை அவர்களுக்கு முதக்கன் நன்றி. இந்த தொல்காப்பியம் பாலவியாகனம் கூறும் சொல்லியல் கோட்பாடுகள் என்ற தலைப்பிலான ஆய்வானது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக இந்திய மொழிகள் ஒப்பிலக்கிய பள்ளி துறையில் முனைவர் சி சாஸ்திரி அவர்களுடைய நெறிகாட்டுதலில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது நான் கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ண ஆதித்ய கலையறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த ஆய்வு 2013 டிசம்பர் மாதம் ஒப்படைக்கப்பெற்று 2014 இதற்கான பட்டம் வழங்கப்பெற்றது. இந்த தொல்காப்பியம் பாலவியாகரணம் கூறும் சொல்லியல் கோட்பாடுகள் என்ற தலைப்பை ஆங்கிலத்தில் ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் மார்பாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் இன் தொல்காப்பியம் அண்ட் பாலவியாகரணம் என்று கூறலாம். இந்த ஆய்வில் தமிழின் தொல்காப்பியத்தையும் தெலுங்கின் பாலவியாகரணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியமும் பாலவியாகரணமும் காலத்தால் மிகவும் வேறுபட்ட ஒரு தன்மை வாய்ந்த இரு நூல்கள். இந்த இரு நூல்கள் காலத்தால், அதாவது 1000 ஆண்டுகளுக்கு இடைவெளியில், 2500 ஆண்டுகளுக்கு இடைவெளியில் எழுதப்பட்ட ஒரு இருவேறு பணுவலாக இருந்தாலும், இதை எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது, அது சரியாக வராதே என்ற ஒரு கருத்து முரணும் ஆய்வுலகில் இருந்துதான் வருகிறது. இருப்பினும் சொல்லியல் கோட்பாடுகள் என்ற ஒரு அந்த ஒரு பொது தளத்தில் இந்த இரு நூல்களையும் இருவேறு மொழி நூல்கள் என்பதனாலும் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஆய்வானது செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் இரண்டு ஆய்வியல் நெறிகள் பின்பற்றப்பட்டுள்ளன என்று கூட சொல்லலாம். ஒன்று ஒப்பியல் பார்வை, இன்னொன்று மீக்கோட்பாட்டு பார்வை. ஒப்பியல் பார்வையை பேராசிரியர் மா திருமலையா அவர்கள் எழுதிய ஒப்பிலக்கிய கொள்கைகளும் பயன்முறைகளும் என்ற அந்த நூலில் இடம்பெற்றுள்ள இணைநிலை ஆய்வு, தாக்க ஆய்வு, இந்த ரெண்டு ஆய்வுமுறைகளும் இங்கு பொருத்தி பார்த்து அதில் இருக்கக்கூடிய தன்மையின் அடிப்பில் விளக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது மீக்கோட்பாடு, பேராசிரியர் சு ராசாராம் அவர்கள் எழுதிய இலக்கணவியல் மீக்கோட்பாடும் கோட்பாடுகளும் என்ற அந்த பண்ணுவழில் இடம்பெற்றுள்ள, அந்த கோட்பாட்டு பண்ணுவழில் இடம்பெற்றுள்ள கருத்தியல் வாய்ப்பாடுகளை பொருத்தி பார்த்து இந்த இரு மொழி இலக்கண பண்ணுவல்களும் எப்படி இந்த கோட்பாட்டிற்கு பொருந்து வருகின்றன என்பதை அறியும் முகமாக இந்த ஆய்வு அமைந்திருக்கிறது. இந்த ஆய்வில் ஆய்வுடைய நோக்கமாகவும் கருதுகோளாகவும் ஒரு நான்கை வைக்கலாம் என்று எண்ணி பார்க்கப்பட்டது. ஒன்று தொல்காப்பியம் பாலவியாகரணம், இந்த இரண்டு நூல்களில் இருக்கக்கூடிய பொது தனித்தன்மைகளை இனம் காண்பது. ரெண்டாவது பாலவியாகரணத்தில் தொல்காப்பிய தாக்கம் அமைந்ததற்கான பின்புலத்தை கண்டறிதல். மூன்றாவது அவ்விரு நூல்களிலும் மீக்கோட்பாட்டு கருத்தில் வாய்ப்பாடுகள் பொருந்துகின்றனவா என அறிதல். நான்காவது தனிநிலை பயனாக்க இலக்கண வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுதல். இப்படிப்பட்ட நான்கு நோக்கங்களையும் கருதுகோளையும் முன்னிறுத்தி தான் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பெற்றது. இந்த ஆய்விற்கு முன்பு சில இலக்கண அந்த ஆய்வீடுகள், சில ஆய்வீடுகள் முன்னோடி ஆய்வுகளாக திகழ்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தொல்காப்பியத்தையும் பாலவியாகரணத்தை ஒப்பிட்ட ஆய்வீடுகளாக இரண்டு இடம்பெறுகின்றன. ஒன்று தொல்காப்பியம் பாலவியாகரணம் காட்டும் வேற்றுமைகள் ஓர் ஒப்பாய்வு, இரா செல்வி அவங்க 2010 படத்தில் சந்திருக்கிறாங்க. இரண்டாவது ஒப்பீட்டு நோக்கில் தொல்காப்பியமும் தெலுங்கு இலக்கணங்களும் புணர்ச்சி இலக்கணம், இது 2013 சுரேஷ் அவங்க ஒப்படைப்பு செய்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இப்படி இந்த இரண்டு ஆய்வுகள் முன்னோடி ஆய்வுகளாக இருந்தாலும் இந்த இரண்டு ஆய்வு அணுகுமுறையிலிருந்து இல்லை விளக்க முறையிலிருந்து இந்த ஆய்வு வேறுபட்டு செல்லக்கூடிய தன்மையில் அமைந்திருப்பதால், ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட அந்த இரண்டு ஆய்வு முறைகளை பின்பற்றி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதால் இந்த ஆய்வு முதன்மையான ஒரு ஆய்வாக கருதப்படுகிறது.
இப்படிப்பட்ட இந்த ஆய்வுகளுக்கு முன்பு தனித்தனியாக சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதுதான் இந்த பட்டியலில் நீங்கள் பார்ப்பது. தொல்காப்பியம் தொடர்பான முன்னோடி ஆய்வுகள் இவை. அதே போல தொல்காப்பியம், அதே மாதிரி திராவிட மொழி அந்த இலக்கணங்களை ஆராய்ந்து பார்த்த நூல்கள், தொல்காப்பியத்தை மட்டும் கோட்பாட்டளவில் அணுகிய நூல்கள், அதே மாதிரி தொல்காப்பியத்தை ஒரு விளக்க முறை அந்த தன்மையில் விளக்கிய நூல்கள், இவையெல்லாம் ஒரு முன்னோடியாக நாம் கருதலாம். இன்னொன்று, இலக்கணவியல் மீக்கோட்பாடும் கோட்பாடும் ஒரு கோட்பாட்டு பண்ணுவல் தானே, இங்கே முன்னோடியாக கருதப்படுகிறது என்ற ஒரு கேள்வி எழலாம். அதற்கு காரணம், முன்னோடி ஆய்வுகள்ல இந்த கோட்பாட்டு தன்மையை விளக்கக்கூடிய இல்லை கோட்பாடை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நூலாக இருந்தாலும், இந்த நூலுள் தொல்காப்பியம் தொடங்கி சுவாமிநாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இலக்கணங்களை, இலக்கண அந்த பணுவல்களை அந்த கருத்தியல் வாய்ப்பாடுகளுக்கு ஏற்பவும் தனிநிலை பயனாக்க கோட்பாட்டு தன்மைகளுக்கு ஏற்பவும் விளக்கப்பெற்றுள்ளன. ஆகவே இங்கு வந்து முன்னோடி ஆய்வாக அதையும் கருதப்படுகிறது. அதே மாதிரி பாலவியாசனம் தொடர்பான சில ஆய்வுகள் நிகழ்ந்துள்ளன. அதுதான் இந்த பட்டியலில் நீங்கள் பார்ப்பவை. அதே போல பாலவியாக்கரணத்தையும் அது தெலுங்கு இலக்கணத்தையும் தமிழ் இலக்கணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, அதே மாதிரி தமிழ் இலக்கணங்களுக்குள்ளே ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சில பார்வைகள், நான் ஆய்வு மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் சில கட்டுரைகளாக எழுதப்பெற்று வெளியிடப்பெற்றுள்ளன. அவையும் முன்னோடி ஆய்வுகளாக கருதப்பெற்றுதான் இந்த ஆய்வு நடத்தப்பெற்றது. அதே மாதிரி தொல்காப்பிய பாலவியாக்கரணம் இந்த இரு நூல்களையும் ஒப்பிடப்பட்ட சில கட்டுரைகளும் இடம்பெற்றிருக்கின்றன. அதுதான் இந்த பட்டியலில் நீங்கள் பார்ப்பவை. இந்த பட்டியலும் அப்படி தொல்காப்பியத்தையும் பாலவியாக்கரணத்தையும் ஒப்பிட்ட சில கட்டுரைகளுடைய பட்டியல் தான். இப்படிப்பட்ட இந்த முன்னோடி ஆய்வுகளை முன்னிறுத்தி தான் இந்த ஆய்வு இல்லையானது வரையறுக்கப்பெற்றது. அப்படி வரையறுக்கப்பட்டதன் அடிப்படையில தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் இந்த 5 இயல்களும் தொல்காப்பியத்துடைய ஆய்வெல்லையாகவும், பாலவியாக்கரணத்துடைய ஆய்வெல்லையாக 10 பரிச்சேதங்கள் இருந்தாலும் 7 பரிச்சேதங்கள் அதனுடைய ஆய்வெல்லையாக வரையறுக்கப்பட்டன. தச்சம்ப பரிச்சேதம், ஆச்சிக பரிச்சேதம், சமாச பரிச்சேதம், தத்தித பரிச்சேதம், கிரியா பரிச்சேதம், கிருதந்த பரிச்சேதம், பரிகரண பரிச்சேதம், இதுதான் இந்த ஆய்வுடைய எல்லைகளாக அமைகின்றன. இந்த எல்லைகளை மையமிட்டு இந்த ஆய்வானது 5 இயல்களாக பகுக்கப்பட்டு விளக்கப்பட்டுள்ளன. 1 தொல்காப்பிய அறிமுகமும் சொல்லியல் கோட்பாடுகள், 2 பாலவியாக்கரண அறிமுகமும் சொல்லியல் கோட்பாடுகளும், 3 தொல்காப்பியமும் பாலவியாக்கரணமும் ஒப்பியல் பார்வை, 4 தொல்காப்பியம் பாலவியாக்கரணமும் மீக்கோட்பாட்டு ஆய்வு, 5வது தொல்காப்பியமும் பாலவியாக்கரணமும் பயனாக்க கோட்பாட்டு ஆய்வு. இந்த 5 இயல்கள் தான் இந்த ஆய்வில் பகுக்கப்பெற்று விளக்கப்பெற்று உள்ளன. முதல் இயல், இந்த முதல் இயல்ல தொல்காப்பியத்தை பற்றியான ஒரு அறிமுக செய்தி, அது சொல்லக்கூடிய அந்த சொல்லியல் கோட்பாட்டு தன்மைகளை இந்த இயல் விளக்கி செல்கிறது. இந்த இயல் பகுதியில் அந்த தொல்காப்பியம் கூறக்கூடிய அந்த சொல்லியல் கோட்பாடுகளை என்ன வகையில் பகுத்து விரித்து விளக்கப்பட்டுள்ளது என்பதைத்தான் இந்த வரைபடம் உங்களுக்கு காட்டுகிறது. தனிச்சொல், சார்பு சொல், பிரசொல் என்ற வகைப்பாட்டில் பிரித்து இப்படிதான் விளக்கம் காணப்பட்டுள்ளது. அடுத்த இயல் 2, இந்த இயல் 2ல பாலவியாக்கரணம் அறிமுகம் சொல்லியல் கோட்பாடுகளும் என்பது இயல் தலைப்பாக அமைகிறது. இந்த இயல் 2ல தொல்காப்பியம் எப்படி அறிமுகம் செய்யப்பட்டதோ அதுபோல பாலவியாக்கரணத்தையும் அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த பாலவியாக்கரணம் ஒரு நடுத்தர விட ஒரு மொழியாக இருப்பதாக மொழியியல் அறிஞர்கள் வரையறுத்து சொல்வார்கள். அந்த அடிப்படையில வட திராவிட கூறுகளும் தென் திராவிட கூறுகளும் இது வந்து இங்க வந்து இடம்பெற்றது வந்து இயல்புதான். ஆனா என்ன பண்றாங்க, தெலுங்கு அந்த இலக்கண புலவர்கள், வடமொழி கூறுகள் வெளிப்படையாக நாங்கள் எடுத்து பயன்படுத்துகிறோம் என்று வெளிப்படையாக கூறுகிறார்கள். ஆனால் தென்தமிழ் இந்த கூறுகளை எடுத்து பயன்படுத்தினாலும் இல்லை மறைமுகமாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய அந்த மொழி வளர்த்து கொண்டாலும் அதை வெளிப்படையாக சொல்வது இல்லை. அப்ப இதனுடைய காரணத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகவும், இந்த இதை முழுமையாக கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலையில அந்த பாலவியாக்கரணத்தை அறிமுகம் செய்வதையும், அந்த பாலவியாக்கரணத்தில் சொல்லப்பட்ட சொல்லியல் கோட்பாடுகளை விளக்கக்கூடிய ஒரு தன்மையிலையும் இந்த இயல்யானது அமைந்திருக்கிறது. தெலுங்கு மொழிக்காக இதுவரைக்கும் 200 மேற்பட்ட நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. தமிழை போல என்ன பிற இலக்க, அதாவது இது மரபிலக்கணங்கள், இது பிற இலக்கணங்கள் என்று பாகுபடுத்தி அந்த பாகுபாடு இருப்பதாக
தெலுங்கு இலக்கண வரலாற்று நூல்களில நம்ம வந்து அறிய முடியல. தெலுங்கு இலக்கண வரலாற்றுல ஜி லலிதாங்கிற ஒரு பேராசிரியர் தெலுங்கு வியாரணமுள்ள சரித்திர அப்படிங்கிற ஒரு இலக்கண வரலாற்று நூலை எழுதியிருக்கிறாங்க. அந்த இலக்கண வரலாற்று நூலை நம்ம வந்து அப்படி அணுகி பார்க்க முடியல. இருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை வெளிவந்த எல்லா நூல்களையும் நம்ம வந்து மரபிலக்கணங்களாக கொள்ளலாம் அப்படின்னு பேராசிரியர் சி சாமித்தி அவங்க தங்களுடைய நூல்ல பதிவு செஞ்சிருப்பாங்க. பாலயோகனம் வந்து மரபிலக்கணங்கே ஒருத்தன பண்புகளை நிரம்ப பெற்ற ஒரு நூல் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்தும் அமைந்திருக்கும். இந்த நூல்ல அமையப்பட்ட சில பொது மரபுகளையும் சொல்லிய கோட்பாடுகளையும் குறித்த சிந்தனைகளை தான் இந்த இயல் வந்து விரிவாக விளக்கி சொல்லும். அதற்கு முன்பு தெலுங்கு இலக்கணத்தை எப்படி பிரிச்சு பாக்குறாங்க வரலாற்று அந்த கண்ணோட்டத்துல அப்படிங்கிற ஒரு வரைபடத்தை தான் நீங்க பாக்குறீங்க. அது வந்து பண்டைய கால இலக்கணங்கள், சமஸ்கிருத சூத்திர இலக்கணங்கள், தெலுங்கு சூத்திர இலக்கணங்கள், தெலுங்கு ஒரே சூத்திர இலக்கணங்கள் என்பதாக பகுத்து பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கப்பட்டதன் அடிப்படையில கிபி 11ஆம் நூற்றாண்டுலதான் என்ன செய்ய வருது, நம்ம ஆந்திர சிவத்த சந்தி என்ன அவ்வளவு எழுதப்படுகிறது. இப்ப அதற்கு முன்னாடி இலக்கண அந்த வளம் இல்லையா என்ற கேள்வி வரும்னா, இந்த இலக்கண அந்த தெலுங்கு வியாகரணம்ல சரித்திர என்ற அந்த இலக்கண வரலாற்றுல பிற்சேர்க்கையாக அனுபந்தமாக இந்த பட்டியல்லாம் இடம்பெறுகின்றன. அதெல்லாம் இங்க தரப்பட்டிருக்குது. அந்த பட்டியல் தான் இது. அதாவது தெலுங்கு மொழிக்குரிய பண்டைக்கால இலக்கணம் நம்ம கருதப்படுறது வந்து கிபி 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட அந்த இலக்கணம், அந்த இலக்கணுடைய பட்டியல் தான் இவை. அதே போல நன்னையாவும் அவருக்கு பின்னாடி எழுதப்பட்ட இலக்கணங்களை நம்ம வந்து சமஸ்கிருத சூத்திர இலக்கணங்கள், தெலுங்கு சூத்திர இலக்கணங்கள், தெலுங்கு உரை சூத்திர இலக்கணங்கள் வந்து பிரிச்சு பார்க்கலாம். அந்த அடிப்படையில சமஸ்கிருத சூத்திர இலக்கணங்களாக என்ன அமைந்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு பட்டியலை தான் இந்த திரையில நீங்க வந்து பார்க்கறீங்க. அது சாந்த சுத்தாமணி தொடங்கி சமஸ்கிருத சூத்திராந்திர வியாக்கணம் வரைக்கும் பரஸ்த சின்ன அதையும் எழுதியிருக்கிறேன். அது வரைக்கும் நீங்க வந்து பார்க்கலாம். இது போன்ற இன்னும் சில இலக்கண நூல்கள் இருக்கின்றன. அதே போல தெலுங்கு சூத்திர இலக்கணங்கள் நீங்க பார்க்கும் பொழுது ஆந்திர பாசபூஷணம் தான் முதல்ல தெலுங்கு மொழியிலேயே எழுதுகிறது. அதனால சொல்லுவாங்க தெலுங்கு எழுதிய முதல் இலக்கணம் வந்து என்னுடைய இலக்கணம் தான் அப்படின்னு சொல்லி மூலகடி கேதனா கி 11ஆம் நூற்றாண்டுல சொல்லுவார். அந்த மரபை அடிப்படையா ஒட்டி இது போன்ற சில இலக்கணங்கள் ஆந்திர கோமதி, கவி ஜன விச்சேதம் இது போன்ற தொடங்கி திவ்ய பிரபணம் வரைக்கும் இது போன்ற பிற இன்னும் பிற இலக்கண நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கணும். இந்த தன்மையிலையும் என்ன இருக்கிறாரு பாரத சின்னேஸ்வரி மத்தியாந்திர வியாக்கணம் அப்படிங்கிற ஒரு படைப்பை கொடுத்திருக்காரு, இலக்கண படைப்பை கொடுத்திருக்கிறேன். அதுக்கடுத்து தெலுங்கு உரைச்சித்திர இலக்கணங்கள். இந்த தெலுங்கு உரைச்சித்திர இலக்கணங்கள் ஒரு நூற்பா அமைப்புலேயோ ஒரு செய்யுள் அமைப்புல இல்லாம உரைநடை வடிவிலேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண வகைகளை தான் தெலுங்கு உரைச்சித்திர இலக்கணங்கள் சொல்றாங்க. இது போன்ற இலக்கணங்கள் நம்ம தமிழ் மரபொழி உண்டு. இது வந்து கவிசனாச்சரியம் தொடங்கி லட்சணமஞ்சரி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய ஒரு பட்டியல் தான். இது பட்டியல் நீண்டு போகும். இந்த தெலுங்கு இலக்கண வரலாற்றை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலதான் நம்ம இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பாலயோகனமும் அமைகிறது. 1858ல் எழுதப்பட்ட ஒரு இந்த பாலயோகன தொடர்பான ஒரு விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். பாலவியாகரணத்தை எப்படி பாக்குறாங்கன்னா, பால கூட்டல் வியாகரணம் அப்படி பிரிச்சு பாலயோகனம்னு சேர்த்து பார்க்கலாம். பாலன இளமை, வியாகரணம் இலக்கணம், அது வந்து இளையோர் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்ப இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நூலா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இதை வந்து என்ன பண்றாங்க பேராசிரியர் சாவித்திரி பாலயோகன அந்த மொழிபெயர்ப்பு நூல்ல ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. என்ன கருத்துன்னா, மொழியில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் குற்றமீன்களையும் எடுத்து வைக்கக்கூடிய சாத்திரந்த வியாகரணம், செய்தியை உள்வாங்கிக் கொள்ளும் மாற்றுடைய சிறுவர்களுக்கு பயன்படும் நூல் வந்து பாலயோகனம். இங்கு சிறுவர் என்று சொல்லப்பட்டது வந்து அறிவில் சிறுத்தவளத்தான் அவளை ஒழிய வயது அடிப்படையானவர்கள் அல்ல. வயது அடிப்படையை வைத்துக் கொண்டு இந்த இலக்கணம் படைக்கப்படல. அறிவில் சிறுத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல வயது முதிர்ந்தவர்கள், இல்ல நல்ல வயதை அடைந்தவர்கள், நல்ல பருவ வயது அடைந்தவர்கள் என்னவெல்லாம் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளும் போது இந்த இலக்கணத்தை எடுத்து பயன்படுத்தினாங்கன்னா அது அவங்களுக்குடைய ஒரு இலக்கணமாக மாறும். அப்ப வந்து ஒரு ஒரு பாலகர் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கக்கூடிய ஒரு இலக்கணமாக நம்ம கருத முடியாது இல்ல. இந்த கருத்தை தான் அவங்க வந்து பேசுவாங்க. அதனால இது வந்து மொழியுடைய மீமைகளை பேசக்கூடிய ஒரு இலக்கண பண்புகள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து. இப்ப நம்ம ஆசிரியருடைய குறிப்புக்கு வந்துருவோம். இந்த பாலயோகனத்தை பரவஸ்த சின்னேஸ்வரி எழுதுறாரு. அவர் பிறந்தது வந்து விழுப்புரம் மாவட்டத்துல. இவருடைய பூர்வீக ஆந்திரா. இவருடைய காலம் வந்து 1803ல் பிறந்து 1861 வரைக்கும் வாழ்ந்தவர். இந்த காலகட்டத்துல 1858ல் தான் இந்த இலக்கணப்பல உள்ள பணுவலை எழுதுறாரு. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கோம் சமஸ்கிருத சூத்திர அந்த இலக்கண அமைப்புலையும் ஒரு இலக்கணத்தை படிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தெலுங்கு சூத்திர அந்த இலக்கண அமைப்புலயும் ஒரு இலக்கணத்தை படிச்சிருக்காரு. இப்படி பல்விதமான படைப்புகளுக்கு அப்படித்தான் ஒரு தெளிவான ஒரு சிம்மாந்த ஒரு இலக்கணத்தை இவர் வந்து 1858ல் கொண்டு வர. அப்படி கொண்டு வந்த இந்த இலக்கண புலவர் என்ன பண்றாரு, தான் சில மொழிகள் அறிந்திருக்கு, தெலுங்கு சமஸ்கிருதம் பிராகிருதம் தமிழ் ஆங்கிலம்
இந்த மொழிகள்ல என்ன நல்ல ஒரு இலக்கிய இலக்கண அந்த புலமை அவர்கிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி தம்முடைய பழமை சார்ந்த மரபுகள் மீது அசையாத நம்பிக்கையும் கொண்டவர். இப்படிதான் நம்ம பருவத்த சின்னசரிய அடையாளம் காண முடிகிறது. இவர் வந்து பல இரணத்தை என்ன 10 பரிச்சிதங்களாக வடிவமைக்கிறார். சங்கியா பரிச்சிதம் தொடங்கி பிறகுன பரிச்சிதம் வரைக்கும் இந்த தகவல நீங்க பார்க்கக்கூடிய இதை ரெண்டு வகையை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். எழுத்துக்கான ஒரு தன்மை, சொல்லுக்கான ஒரு தன்மையாக பார்க்கலாம். சங்கியா பரிச்சிதம் தொடங்கி தச்சம் பரிச்சம் வரைக்கும் நம்ம எழுத்தை விளக்கக்கூடிய அல்லது சந்தி பரிச்சம் வரைக்கும் நம்ம வந்து எழுத்தை விளக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். அதே மாதிரி ஆட்சிக்கு பரிச்சிதம் தொடங்கி பிரகன பரிச்சிதம் வரைக்கும் உள்ள ஒரு சொல் தன்மையை விளக்கக்கூடிய ஒரு தன்மையாக பிரிச்சு பார்க்க முடியும். இப்படி தன்னுடைய நூலை கட்டமைப்பு செய்து வைக்கிறார் சின்னேஸ்வரி. இந்த நூலில் இடம்பெறக்கூடிய அந்த சொல்லியல் கோட்பாடுகளை தனிச்சொல், சாப்சொல், பிரசொல் அப்படிங்கிற தன்மையில நம்ம பார்க்கலாம். தனிச்சொல்ல நாமம் கிரியா, சாது சொல்ல தத்திதம் கருதம் விபத்தி, பிற சொல்ல துரதம் தப்பவும் தேசியம் பிராமியம் அமிர்தம் பிரபுரதி. இதெல்லாம் சொல்லியல் கோட்பாடுகளாக கருத பெற்று அந்த இயலில் இந்த இரண்டாம் இயல விளக்கப்பட்டுள்ளன. நாமத்தை இப்படி பார்க்கலாம்னா தச்சமம், ஆச்சிகம், சமாசம் இப்படி வகைப்படுத்தி விளக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தச்சம சொல் பாகுபாட அசந்த நாமம், அளந்த நாமம் என பிரித்து பார்க்கப்பட்டு விளக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டுக்கு அசந்த நாமத்தை பற்றின ஒரு விளக்கம். கு வர்ணம் வர்ணகம்பு பரம்பகம்பு பரம்பகு நபுடு உகாரம்பு ருகாரம்புலகு நகா ஆகமம்பகு. கூறு வரும்போது உகார ருகாரங்களுக்கு வந்து நா ஆகமம் வரும். இதுக்கு சான்று என்ன சொன்னாங்கன்னா ராமு நகனும் விஷ்ணு நகனும் சவித்திர நகனும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல ஒரு எடுத்துக்காட்டப்பட்டு நம்ம விளக்க இயக்கி பார்க்கக்கூடிய தன்மை தான் இருக்கு. எப்படி வந்து உயிரிட்டு பேருன்னு அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ராமுடு என்பதை அதோட என்ன செய்து ஒரு கூ உறுப்பு சேர்த்து ஒரு நூ உறுப்பு சேர்த்து அது ராமு நகனும் மாறுது. இங்கே நான் என்பது தோன்று, அதாவது ஒரு உகரையிட்டு பெயர் இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஒரு 6 மெட்ரிக் மோர் சேர்ந்து அதுக்கு ஒரு 2 மெட்ரிக் மோர் சேர்ந்து சேர்ந்து ஒரு பேச்செல்லாம் மாறுது, அதாவது உயிரிட்டு பெயராக மாறுது அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த பாடகம் நமக்கு கொடுக்குது. இது போன்ற விளக்க முறைகள் இந்த பாடகத்துல விரைவி கிடப்பதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஆட்சிக்கு சொல் பாகப்பட்ட இப்படி 3 வகையில பகுத்து விளக்கப்பட்டுள்ளது. சர்வநாமம், பகுவோஜனம், ரூபம், லிங்க நிரூபணம். அதே மாதிரி சமாச சொல் பாகுபட்ட கர்மதாரயம், தற்போடம், துவந்தம், துவிகம், பகுவிரிகி என விளக்கி சொல்வதை பார்க்கலாம். கிரியா அந்த சொல் பாகுபட்ட எப்படி கொண்டு போகுதுனா வினைமுற்று வடிவங்கள தாது நிலைகள், அதை தச்சும் ஆட்சிக தாது அமைப்பு, வினைமுற்று அமைப்பு, ஏவல் வினை அமைப்பு இப்படி விளக்கம் காணப்பட்டுள்ளதை அப்படியே பகுத்து இந்த இயல் விளக்கி சொல்லுறாங்க. அதே மாதிரி சார்பு சொல்ல தத்து சொல் பாகுபாடு, கிருந்த சொல் பாகுபாடு என பிரித்து பார்க்க முடிகிறது. அதில் வரக்கூடிய அந்த ஓட்டுக்களை ஓட்டுக்களை தான் இந்த வரைபடத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. இது தொடர்பான விளக்க முறைகள் விரிவாகவே அந்த இயலில் இடம்பெறுகின்றன. வேற்றுமை தொடர்பான குறிப்புகளும் இடம்பெறுகின்றன. நம்முடைய தொல்காப்பியத்தில்னா பெயர் வேற்றுமை, எழுவாய் வேற்றுமை இப்படி தொடங்கி 8 வேற்றம் வரைக்கும் வரும். அதுபோல் 8 வேற்றுமைகள் இங்கேயும் விளக்கப்பட்டுள்ளன. இங்கே பெயர் வேற்றுமைக்கு டு மூ ஓ லோ அப்படிங்கிற அந்த உருவு வந்து தரப்படுகிறது. இது காரணம்னா பிறமொழி சொல்லை கடன் பெற்றதுனால ஏற்பட்ட ஒரு சிறு மாற்றம். இது போன்ற மாற்றம் நம்முடைய மொழியிலும் நிகழ்ந்திருக்க தமிழ் மொழியிலும் நிகழ்ந்திருக்கத்தான் செய்கின்றன. அதை இலக்கண பண்புகள் பதிவு செய்து வந்து மிக மிக குறைவு என்றுதான் நம் கொள்ள வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ராமக அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சமஸ்கிருதம் வந்து தமிழ்லையும் தெலுங்குலையும் கடன் வாங்கும்போது எப்படி மாறுதுன்னா முன்னாடி தமிழ்ல வந்து ஈ முன்னாடி ஒட்டாகும், பின்னாடி இன் ஒட்டாகும் மாறும், ராமன் மாறும், இராமன் எழுதுவோம். அதே மாதிரி அங்கே தெலுங்கு எப்படி எழுதுவாங்க ராமுடு அப்படின்னு எழுதுவாங்க, ராமுடு ராமுலு இப்படி எழுதுவாங்க. அப்ப அந்த டூங்கிறது பின்னாடி உருபாக சேருது. அப்ப இந்த ஒரு தன்மையை இந்த இலக்கணம் விளக்கி சொல்வதை பார்க்க முடியுது. பிரசொல் நிலையில துரதம், தற்பவம், தேசிகம், கிராமியம், பிரபிரதி, அமிர்தம் என ஒரு 6 வகை நிலையில விளக்கப்பட்டுள்ளன. இப்ப 7-3 நம்ம வந்துட்டோம். தொல்காப்பியமும் பாலயகரனும் ஒப்பியல் பார்வை. இந்த இயல்ல 2 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று நம்ம பார்த்தோம். 1 இனநிலை ஆய்வு, 2 தாக்க ஆய்வு. இந்த இனநிலை ஆய்வுல தொல்காப்பியம் பாலயகரனா அந்த சொல்லியல் சிந்தனைகளை ஒப்பிட்டு அதற்குரிய பொதுத்தன்மைகள் தனித்தன்மைகளை கண்டறிந்து பார்க்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 2 இந்த ஆய்வு தாக்க ஆய்வுல தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய தூய சொல், வடசொல், பேச்சு வழக்கு சொல், எண்ணியல் கருத்து இந்த இதெல்லாம் எப்படி பாலயகரத்துல இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தாக்க நிலைகளை கண்டறிந்து இங்கு விளக்கப்பட்டுள்ளது. இப்போ இணைநிலை ஆய்வை இந்த மாதிரி புறக்கட்டத்தில் ஒப்பீடு செய்துட்டு பார்க்கப்பட்டுள்ளது. அதை தான் நீங்கள் வரைபடத்தில் இந்த திரையில் நீங்கள் பார்க்குறீங்க. தனிச்சொல்ல ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட குறிப்புகள் நமக்கு வந்து கிடைக்கின்றன. என்னென்னா ரத்த மொழிக்குரிய பெயர்ச்சொல் இலக்கணங்களை காலம் மாறாது என்பதை முன்னிறுத்தி இது தொடங்கி பெயர்ச்சொலுக்கான விளக்கமொழி சின்ன சிறு வரன்மை காணப்படாத தமிழ் எழுவது இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒப்பீட்டுல இருந்து கிடைக்கப்பட்ட கருத்துக்களை தான் அந்த திரையில நீங்க பாக்குறீங்க.
அதே மாதிரி வினைச்சொல்லுக்கான அந்த ஒரு ஒப்பீட்டு நிலையில பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து கிடைக்கின்றன. வினைச்சொல்லுக்கான இலக்கணத்தை வரையறுப்பில் ஒரு திசை நிலவுதல், இது தொடங்கி தாது சொற்களை வாய்ப்பாடாக அமைத்து விளக்கம் போக்கு சினி சொத்து நிலவுதல், இப்படி ஒவ்வொரு நூலையும் பொருத்தமே இருக்கிற சிறப்புமையில இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி சாப்புச்சொல் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நான்கு வகையான அந்த கருத்துக்கள் இடம்பெறுவதை பார்க்க முடியும். பெரும்பான்மை பின்னோட்டுகளாக ரெண்டுமே வரையறுத்துக்கலாம். இது வந்து ஒரு பொருத்தமையில் அமையுது. இது போன்ற சில கருத்துக்களை இருக்கிறத பார்க்கறத நீங்க பார்க்கறீங்க. அதே போல வேற்றுமையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்படி இங்கே எட்டு வேற்றுமை பார்க்கணுமோ அது போல இங்கேயும் எட்டு வேற்றுமை விளக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடிகிறது. பிரசொல் ஒப்பீடு நிலையில பார்க்கும் பொழுது நம்ம வந்து தொல்காப்பியத்துல இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல், ஒரு சொல் எடுத்து, தொகைச்சொல், எச்சொல் இதெல்லாம் எச்சவியல் நீங்க பார்க்கலாம். அது போல இங்கேயும் நம்ம வந்து பார்க்கலாம். பலகாரத்துல அதை தனியலா கொண்டு விளக்கியிருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. அங்கங்க வந்து சங்கியா பட்சத்திலயும் இருக்கும், அதே மாதிரி கடைசி இந்த பட்சத்திலயும் இருக்குது, நீங்க பார்க்கலாம். தச்சம சொல், தப்போ சொல், தேசிக சொல், ஆட்சிக சொல், கிராமிய சொல், ஆம்பரிடம், துருதம், சமோசம், பிரபதி இப்படி வந்து இருந்தது. இதை வந்து எப்படி நம்ம இயற்சொலோட தொடர்புடுத்தி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வரைபடத்தை தான் நீங்க இதை பாக்குறீங்க. அதுவே வட சொல்லுக்கான ஒரு எடுத்துக்காட்டுக்கான சான்றுதான். ஏற்கனவே ராமன் ராமக அப்படிங்கிறத எப்படி நம்ம மாறும்னு பார்த்தோம். அதுபோல வித்தியக, கரீக, சந்திரக, பிரயாணம், லட்சுமிக இதெல்லாம் எப்படி தமிழையும் தெலுங்குலையும் மாறுது அப்படிங்கிறதான் இந்த வட சொல் கருத்தில் வெளிப்படுத்துது. அதேமாரி ஒரு சொல் எடுக்கு, இது வந்து அங்கே வந்து ஆம்பரடிதம்ங்கிற கலைச்சல பயன்படுத்துறாங்க. நம்ம வந்து பாம்பு பாம்பு பாம்பும் சொல்றோம், கண்டிரோ கண்டிரோ சொல்றோம். இதுல வந்து ஒரு புணர்ச்சி இல்லாத ஒரு நிலையை விளக்கக்கூடிய தன்மை இங்கே நிலவுது. அங்கே வந்து புணர்ச்சியோட விளக்கக்கூடிய ஒரு தன்மை நிலவுது என்பது தான் நம்ம அப்படி அவுர அவுர என்பது அவுர அவுர அப்படி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு தன்மை என்னென்ன சொற்கள மாற்றம் அடைஞ்சிருக்குது என்பதை பாலகன் விளக்கி சொல்லக்கூடிய தன்மையும் நம்ம தொகப்பியத்துல பேசக்கூடிய தன்மையும் வந்து இங்க என்ன மாதிரியான ஒரு தன்மை, புணர்ச்சி இல்லாத ஒரு நிலையை தொகப்பியத்திலையும் புணர்ச்சியோட இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பாலகனத்தில் இருப்பதை இங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது தாக்க ஆய்வு. தாக்க ஆய்வுன்னு சொல்லும் பொழுது எப்படி ஒரு தாக்கம் வேணும்? நம்ம வந்து மனுஷன் வந்து எப்போதுமே ஒரு போலச்சிதல் முறையில இருக்கக்கூடியவன், ஒன்றை பார்த்து இன்னொன்ற அப்படியே பின்பற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையில தான் இருப்பான். அப்போ அந்த எதை பார்த்து அவன் பின்பற்றணும் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி அது போன்ற ஒரு தன்மை நிலவும். இதுதான் தாக்காய்வுங்கிற ஒரு நிலையில கொண்டு வந்து பார்க்குறாங்க. மாத்திரமலை அவங்க சொல்லுவாங்க, ஒரு மொழியின் இலக்கிய அடிப்படை கருத்துக்கள், உத்திகள், வடிவியல் கூறுகள் முதலியன இடம்பெயர்ந்து வந்து புதிய இலக்கியங்களுடைய தோற்றம் முதலியவை பற்றிய உண்மைகளை தாக்கவியல் ஆய்வில் வந்து வெளிப்படுகின்றன அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அதே போல இன்னொரு அந்த தாக்காயுடைய தேவையை பற்றி அவர் குறிப்பிடும் போது சொல்லுவாரு, தாக்காய்வுன்ற அந்த நெறிமுறை வந்து இணைநிலை ஆய்வுக்கு நேரெதிரான தளத்தின் இயங்குவதாகும். இணைநிலை ஆய்வு பரஸ்பரம் ஒன்றுக்கொண்டு தொடர்பில்லாத இலக்கிய படைப்புகள், கவின்களைகள் முதலியவற்றை ஒப்பிடுகிறது. ஆயின் தாக்காய்வு ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய கொள்வினை கொடுப்பினைகளை செய்து கொண்ட ஒன்றினை ஒன்று பாதித்து மாற்றம் ஏற்பட காரணமான இலக்கியங்களை ஒப்பிடுவதாக அமைகின்றது என்று ஒரு தன்னுடைய அந்த ஒப்பிலக்கிய கொள்கைகளும் பயன்முறைகளும் அந்த நூல பேசுவார். அதுபோல ஒரு மொழியிலிருந்து ஒரு இலக்கிய படைப்பு பிறர் மொழியை சென்று அடைவதையும் அம்மொழியில அது தாக்கத்தை ஏற்படுத்தியும் பற்பல நிலைகளின் வளர்ச்சியை இன்றியமையாவது வேண்டப்படுகிறது என்று சொல்வார். எந்த ஒரு இலக்கிய படைப்பும் பெருமொழியில திடுமென ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவது கிடையாது. முதல்ல ஒரு இலக்கிய படைப்பு பிறதொரு மொழியில வந்து செல்வாக்கு ஏற்படும், அது முதல்நிலை. அடுத்த நிலையில அவ்விலக்கிய படைப்பு படைப்பாளிகளாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும், இது இரண்டாவது நிலை. இறுதியாக தான் அது தாக்கத்தை ஏற்படுத்தும், இது வந்து இறுதி நிலை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வைப்பார். அதே மாதிரி அவர் என்னென்ன வகையில தாக்கங்கள் வந்து அமையும் அப்படிங்கிற ஒரு வகைப்படுத்தியும் சொல்லி வைப்பார். நேரடி தாக்கம், உணர்ச்சி தொடர்பு, அவழி தாக்கம், தொடர்பு தாக்கம், அயன்மொழி இலக்கிய தாக்கம், மனவெளிச்சி தாக்கம், மறைமுக தாக்கம், எதிர்மறை தாக்கம், இப்படி ஏழு நிலைகளை இருப்பதாக தன்னுடைய நூலில் வந்து விரிவாக பேசிட்டு போவார். இந்த வகைகளில் இந்த தொடர்பு தாக்கம், அயன்மொழி இலக்கிய தாக்கம், மறைமுக தாக்கம், இந்த மூன்று வகை தன்மையில தொல்காப்பியத்திலிருந்து பாலாயகர்ணம் எடுத்தாண்டு இருக்கிறது என்ற ஒரு அந்த தன்மை நிலவதை பார்க்க முடிகிறது, பார்க்க முடியும். இதுல தொடர்பு தாக்கம் அந்த கொள்கையை அடிப்படையில எப்படி அது தொல்காப்பியத்திலிருந்து பாலாயகரணம் தன்னுடைய சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு போயிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படிங்கிற விரிவாக ஆராய்ந்து பார்க்கப்பட்டுள்ளது. அதனுடைய வரைபடத்தை தான் நீங்க பார்க்க, தொடர்பு தாக்கத்தின் அடிப்படையில ஒரு பேச்சு வழக்கு கருத்திய சொல் கருத்தியல், அது மாதிரி தூய சொல் கருத்தியல், வட சொல் கருத்தியல், எண்ணியல் கருத்து, இது எப்படி பாலாயகரணத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுக்கு வடசொற்கிழவி வடவழுத்தோறி எழுத்தோல் புலந்த சொல்லாகவே, இது தச்சமும் எடுத்துக்கிட்டோம்னா செறிந்த வர்ணம் இயந்திரம் வரையார் என்பதை தற்பமும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த தன்மையை வீரசோழியம் தொடங்கி இலக்கண கொத்து பிரயோகம் அதே மாதிரி சுவாமிநாதம் எல்லாமே என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தன, எந்தெந்த அந்த வற்கெழுத்துக்கள் என்னென்ன வற்கெழுத்துக்களாக மாறி இருக்கின்றன என்பதை தமிழ் இலக்கணங்கள் வந்து பேசியிருக்கின்றன. அது போன்ற ஒரு தன்மையில பேசாம இவர் எப்படி ஒரு பொதுப்படி நிலையில பேசுறோம், அதே போன்ற ஒரு பொதுப்படி நிலையில தான் பரவசர் சின்னசரியும் பேசுவார். என்ன சொல்லுவார்னா, சமஸ்கிருத
பிராகிருத துல்லியம்பகு பாஷ தத்சமம்பு. சமஸ்கிருத பிராகிருத பவம்பகு பாஷ தத் பவம்பு அப்படி பேசுவார். அதாவது சமஸ்கிருத பிராகிருத ஒப்பு தச்சமா, சமஸ்கிருத பிராகிருத தப்பு தப்பும் அப்படின்னு பொதுமையா சொல்லி கொடுத்து அப்புறம் வந்து விளக்கிட்டு போவார். நிறைய அதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத விரைவா விளக்கிட்டு போவார். அதனால இது வந்து ஒரு தொடர்பின் அடிப்படையில இது அமைந்திருக்கிறது. இதுக்கான துணைமை நமக்கு சான்று தேவையில்லை, அந்த துணைமை சான்று தான் நீங்க வந்து இதுல பார்க்கறீங்க. அதாவது நம்ம மாத்திரு தமிழையவங்க பிராவர் என்ன குறிப்பிடறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம வந்து துணைமையாக எடுத்துக்கிறோம். அதே போல பரவஸ்து சின்னேஸ்வருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்ல இருந்து ஆணைவாரி ஆனந்தன் அந்த மொழிபெயர்ப்பாசிரியர் என்ன பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற கருத்தையும் இதுக்கு வந்து வலிமை சேர்ப்பதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த கருத்து தான் நீங்க இந்த திரையில பார்க்கக்கூடியது. அதே போல சின்னேஸ்வரத்துல தொல்காப்பிய சிந்தனைகள் அமைவதற்கான சில பின்புலங்களும் நமக்கு இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம் வரலாற்று கண்டிப்பா இருக்குது. காஞ்சி ராமானுஜாச்சாரியனுடைய தோன்றுதலால சென்னைக்கு குறிப்பிருந்த தந்தையுடன் சின்னையா என்ன சொல்றாரு இப்போ செல்றாரு. அங்கு தங்கி தமிழ் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் இலக்கணங்களையும் குறுவழி கல்வி மூலம் தொடர்ந்து பெற்றார். குறுகுல அந்த கல்வி மூலம் பெறக்கூடிய அந்த கல்வி முறை என்பது வேறு, நம்ம இப்ப படிக்கக்கூடிய கல்வி முறை என்பது வேறு. அந்த குறுகுல கல்வி முறை ஒரு நூலை எடுத்துக்கொண்டார்கள், அந்த நூலை முழுமையாக தான் முடிப்பார்கள். முடிச்சு அடுத்த நூலுக்கு போவாங்க. இது நீங்க இன்சரித்திரத்தை நீங்க வந்து பார்க்கலாம். மூவிஸோட இன்சரித்திரத்தை அவர் எப்படி கல்வி கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில எப்படி அவர் வந்து தமிழ் அறியாம இருந்திருப்பார், தமிழ் இலக்கணம் அந்த வளத்தை தெரியாம இருந்திருப்பார், அவர் அந்த இலக்கண வளம் அறிந்ததுனாலதான் அவர் இப்படிப்பட்ட ஒரு விளக்குமுறையை கொண்டு போயிருக்கிறார் என்ற அந்த தொடர்பை நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்புல பார்த்தோம்னா இன்னொரு குறிப்பையும் அவர் சொல்லுவாரு நம்ம ஆணைவரி ஆனந்தன். சின்னேஸ்வரி மனத்தால் தமிழர், பேச்சால் தெலுங்கர், திறமையில் ஆரியர், எல்லாம் கலந்த கலவிதானவர், ஆனாலும் கலப்பின பிறவை அல்ல அப்படிங்கிற கருத்தி முடிப்பேன். இப்ப இயல் நான்கு இப்படிப்பட்ட விளக்கங்களை இந்த இயல் முழுவதும் நம்ம வந்து விளக்கியிருக்கோம். இப்ப இயல் நான்கு இப்பதான் பேராசிரியர் சு ராசராமாவுடைய மீக்கோட்பாட்டு கருத்திற்கு வரும். இது வந்து ஒரு புதுமையான 2010 வெளிவந்த ஒரு கோட்பாட்டு ஒரு நூல் பணுவல். இந்த பணுவல இருக்கக்கூடிய மீக்கருத்தில் வாய்ப்பாடுகளை தனிநிலை இலக்கண பயனாக்க இலக்கண கோட்பாடுகளை பொருத்தி பார்த்த ஒரு முதல் ஆய்வு என்பதையும் நம்ம வந்து நினைத்து பார்க்க வேண்டும். இது தொடர்ந்து இதுக்கடுத்து இன்னும் இரண்டு ஆய்வுகள் வந்து செம்மொழி குறுந்துட்டு ஆய்வு பணிக்கும் அதே மாதிரி பல்கலைக்கழக மாணவிகளுக்கு குறுந்துட்டு ஆய்வு பணிக்கும் ஒப்படைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும், மனதில் கொண்டு நீங்க பார்க்கலாம். இது ஒரு தொடக்க நிலை, தொடக்க நிலை ஒரு புரிதல். அந்த இலக்கண கோட்பாட்டை அந்த 2014 வரைக்கும் 2013 வரைக்கும் புரிந்து கொண்ட புரிதல் அடிப்படையில் இந்த இயலானது அமைக்கப்பட்டுள்ளது. அப்படி அமைக்கும்போது அவர் சொல்வாரு உலகில் எழுதப்பட்ட அனைத்து மரபுலக்கணும் பொது இயல்புகளையும் சிறப்பில் உள்ள கொண்டிருக்கின்றன என்று வந்து ராசாரம் வந்து கருதுற. அப்படி கருதிக்கிட்டேன்னு வந்தாரு இதை வந்து மீளாய்வு செய்யணும். அப்ப மீளாய்வு செய்யணும்னா அதுக்கு ஒரு மீ அறிவு தேவை. அந்த மீ அறிவு தான் இந்த மீ கோட்பாடு. இந்த மீ கோட்பாட்டுக்குள்ள இந்த மீ கோட்பாடு வரைச்சட்டமாக வடிவமைச்சிருக்கிறேன். இந்த வரைச்சட்டம் என்ன பண்ணுது மரபிலக்கணம் வந்து மீள்வாசிப்புக்கு உட்படுத்துது. அப்ப இந்த கருத்தியில உள்வாங்கிக்கிட்டு என்ன பண்றேன் அந்த தொல்காப்பியத்தையும் பாலாயகணத்தையும் அந்த கருத்தியல் வாய்ப்போட பூர்த்தி பண்றேன். அந்த சிறு முயற்சி வந்து இந்த இயல்ல மேற்கொள்ளப்பட்டது. இப்ப மீக்கோட்பாடு பற்றிய ஒரு சிறு விளக்கம் நமக்கு தேவைப்படும். அதாவது அழகா சொல்வார் அவரு ஒரு புலத்தை பற்றிய மூல சிந்தனை அதன் முதன்மை அறிவு, அம்முதன்மை அறிவை மீ அறிவு என்று சொல்லுவாங்க. இந்த மீ அறிவு தான் அவரோட தொடர்புடைய எல்லாவற்றுக்கும் பொதுவான இயல்பு கோட்களை உடையது அப்படிங்கிறது பார்த்தீங்க. அதே மாதிரி தொல்காப்பிய இலக்கண கோட்பாடு, வீரசோழி இலக்கண கோட்பாடு, நன்னல் இலக்கண கோட்பாடு என பல இலக்கண கோட்பாடுகள் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. இவற்றை வந்து மதிப்பீடு செய்ய நான் முன்னோர் குறிப்பிட்டது போல ஒரு மூல கோட்பாடு தேவைப்படுது. இந்த மூல முதன்மை கோட்பாடு தான் மீ கோட்பாடுன்னு நம்ம பேசுவார். அப்ப இந்த மீ கோட்பாடை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த விளக்கங்கள் வந்து மிக தேவையாக அமைகின்றன. இந்த புரிதலின் அடிப்படையில் தான் மீ கோட்பாடு தேவையை உணர்ந்து கொள்ள முடியுது. அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையில தான் இந்த தொல்காப்பிய இலக்கண பணுவலையும் சொல்லியல் கோட்பாட்டு நிலையில இந்த பாலயகர்ண அந்த பணுவலையும் சொல்லியல் கோட்பாட்டு நிலையில இங்கு அந்த சொல்லியல் கோட்பாட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த மீக்கருத்தியல் வாய்ப்பாடுகளோட பூர்த்தி பார்க்கப்படுகிறது. இப்ப இதனுடைய நோக்கமும் கருதுகோளும் பார்த்தீங்கன்னா இலக்கணங்களுடைய நோக்கம் வந்து வெவ்வேறாக இருக்கலாம். ஆனா அனைத்து நோக்கங்களையும் நம்ம முறைமைப்படுத்தி ஆராயும் திறன் வந்து மீக்கோட்பாட்டுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேராசிரியர் சுராசரம் தன்னுடைய நூல்ல வலியுறுத்தி சொல்வார். அதே மாதிரி சொல்லுவாரு இந்த கோட்பாடு ஒரு முழுமையான ஒரு முடிந்த முடிவா அப்படிலாம் கிடையாது. இது ஒரு கருதுகோள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைப்பார். இங்க பக்கம் 406 பார்க்கலாம். இந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுவாரு மீ கோட்பாட்டுக்கான இந்த கருத்தியல் வாய்ப்பாடுகளை ஒரு 10 நிலைகளை என்ன செய்வாரு
விளக்குவார். வரலாற்று நிலை, சமகால நிலை, வைதிகம், அவைதிகம், ஒப்புமையாக்கத்தின் வழி, மொழி கற்றல், பகுத்தறிவாதம், அனுபவவாதம், ஆனால் அதே மாதிரி மொழி வழக்கும் செயலுமாகும், மொழிவோர் அமைப்பு ஒழுங்கு, விதிமுறை விளக்க முறை, கற்றல் கற்பித்தல் பாங்கு, மொழி திருத்தமும் மொழி தூய்மை காத்தலும், முழுமையான மொழி விளக்கமின்மை என்ற நிலையில இந்த 10 கருத்தியல் வாய்ப்பாடுகளை உருவாக்கி இந்த 10 கருத்தியல் வாய்ப்பாடுகள் நீங்க ஒவ்வொரு மரபிலக்கண பணிகளையும் மீள்வாசிப்பு செய்து பார்க்க முடியும் என்பதுதான் அவருடைய கருதுகோள். அந்த கருதுகோளின் அடிப்படையில தான் தொல்காப்பியத்தையும் பாலகீகரணத்தையும் இங்கு பூர்த்தி பார்க்கப்படுகிறது என்பதையும் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில எடுத்துக்காட்டாக பகுத்தறிவாதம், அனுபவவாதம் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த பகுத்தறிவாதம், அனுபவம் எப்படி இந்த இலக்கண பணிகள் அமையும் அப்படிங்கிற ஒரு நீண்ட விளக்கம் அவர் வந்து தன்னுடைய இலக்கண பணிகள்ல கொடுத்துப்பார். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். பகுத்தறிவு என்பது பட்டறிவாலும், அனுபவவாதம் என்பது பல்வேறு கற்றல் கற்பித்த செயல்பாடுகளும் வெளிப்படக்கூடியது. இந்த இரு முறைமைகள் அடங்கிய தொகுப்பு தான் நூல். அந்த இரு முறைமைகளும் எதிரெது முறைமைகள் கிடையாது. பகுத்தறிவாதம், அனுபவம் கொடுத்துருக்கோம், எதிரெது முறை எதிரது இணையது அப்படிங்கிற ஒரு தன்மைகளை வரும். ஒரு குழந்தை வந்து இயல்பாகவே இந்த மொழியை கத்துக்கிறோம், அம்மான்னு சொன்னோம்னா அது அம்மான்னு சொன்னோம். இப்ப அம்மா நிறைய பேர் இருக்கிற அம்மாக்கள்னு அதே எடுத்து, இப்ப அம்மாக்கள் அப்படின்னு சொன்னோம், குதிரை, குதிரைகள் நம்ம சொல்லி கொடுக்குறோம், அது வந்து கழுதை, கழுதைகள் அதே எடுத்துக்கோம். இது இந்த கற்றல் வந்து குழந்தைகள்கிட்ட இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். இதுதான் ஒரு மொழியை கற்றலுக்குரிய தன்மை. இது வந்து ஒரு பகுத்தறிவாத கொள்கையாக இருந்தா, இப்ப மொழியை போலச்சையின் மனத்தமிழ கற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது அனுபவவாத கொள்கை நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அது போல இந்த மாதிரி அமையக்கூடிய அமையப்பெறக்கூடிய கொள்கைகளையும் கண்டறியும் ஒப்புமையாக்க விதிகளும் ஒப்புமையாக்க பிரபுவிதிகளும் பயன்படுங்கிறது பேராசிரியர் சிவராசனம் சொல்வார். அந்த அடிப்படையில தொல்காப்பியத்திலையும் பாலவியாகரணத்திலையும் அமைந்த அந்த அனுபவவாத அந்த தன்மையும் பகுத்தறிவு தன்மையும் எப்படி அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த வரைபடத்தின் வழியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த சொல்லிலக்கணம்ங்கிற அந்த அனுபவம் எப்படி பகுத்து வகுத்து விளக்கப்பட்டுள்ளது என்பது பகுத்தறிவாக நான் பார்க்கிறேன். இது என்ன இதுல அவருடைய அந்த மீக்கோட்பாட்டு அந்த தன்மையை நான் புரிந்து கொண்டு விளக்க ஒரு முறைதான் இது. இது போல அது சொல்லும் பொழுது கூட ஒப்புமையாக்கும் ஒப்புமை பிறழ்வு அப்படிங்கிறது ஒரு தன்மையை சொல்வார். அதற்கு என்ன பண்றேன், ஒரு நூற்பாவை எடுத்துக்கிறேன். அர்றார்பா என வரும் மூன்றும் வல்லோர் மருகில் படைக்க சொல்லு. இது வந்து ஒரு ஒப்புமையாக்க ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு நூற்பா. அப்ப இது ஒப்புமை பிறழ்வு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும்ல, இது ஒப்புமையாக்க விதியா நீங்க ஒப்புமை பிறழ்வாக்க ஒரு நிதி விதி இருக்கும்ல, அதை வந்து நீங்க பின்னாடி இந்த ஒப்புமை பிறழ்வு எப்படின்னா அர் ஆர்பா இது வந்து உயர்தினை குறிக்கும், பலர் வள தரம் குறிக்கும். ஆனா என்னென்ன குறிக்காது, உயர்தினை ஆண்பல குறிக்காது, உயர்தினை பெண்பல குறிக்காது, உயர் அழுதினை ஒன்றன்பல குறிக்காது, அழுதினை பலவின்பல குறிக்காது என்பதை இந்த விதியின் வழியாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல வந்து ஒரு ஒப்புமையாக்கம் இருக்குது என்பதை நாம தெரிஞ்சுக்கலாம். இதே போலதான் பாலவியாகரணத்தில் தாவண்ணம்பு தத்வம்பு நந்தகு அப்படிங்கிறது, இது ஒரு ஒப்புமையாக்க விதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதற்கு இந்த விதியிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ஒப்புமை பண்பு என்ன இருக்குது என்பதைதான் சமஸ்கிருதம்பு துவ அணு பிரத்யார்த்த முனந்து தெனுகு தன வனம்பு வச்சுனோ அப்படிங்கிற இந்த சமஸ்கிருத இந்த விதியில் இத்வ என்பதுல இருந்து தெலுங்குக்கு தானா எனும் ஒட்டு வந்து என்று வந்து சொல்லுவான். இது வந்து ஒரு வகையில ஒப்புமையாக்க கருத்தாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒப்புமை பிறழ்வு எப்படி அமைக்கிறது என்ற தொல்காப்பியத்துல மாறைக்கிழமை பல்லோர் படற்கை காலக்கிழமை முடியும் என்பதை வழியாக நாம புரிந்து கொள்ளலாம். இதை வந்து ஒரு சின்ன வரைபடமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பெயர் உயர்தினை பலர்பால் மார் பாடன்மார் தோழிமார் கொன்மார். இது போலதான் பலவீனத்து ஒப்புமையாக்க பிறழ்வு அமைந்திருக்கிறது. ஒப்புமையாக சின்னாதுலகு ரிக வண்ணமகு சின்னாதிக்கு ரிக உருவாகும் என்பது ஒரு பலவீன ஒரு நூல். இது வந்து ஒப்புமை பிறழ்வு, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த விதிக்கு பிறழ்வான ஒரு விதியாக இங்கே அமைந்திருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன பார்க்கலாம், ஒரு தெலுங்கு ஒட்டு சமஸ்கிருதத்திலிருந்து கடன்வாக்கப்பட்டு சேர்ந்த வடிவம் அப்படின்னு நம்ம பார்த்தாலும், இந்த விதியில் என்ன பண்றாரு, ரிக எனும் ஒட்டு தூய தெலுங்கு வடிவம், குறிப்பாக இந்த ஒட்டு தூய தெலுங்கு சொற்கள் மட்டும்தான் பொருந்தி வரும், அதிலும் சின்னாதி வைப்பிட்ட சொற்கள் மட்டும்தான் பொருந்தி வரும் அப்படிங்கிற ஒரு பண்பை நம்ம பார்க்க முடியும். அதனால எப்படி தொல்காப்பியத்தில் ஒப்புமை தன் ஒப்புமையாக்க பண்பும் ஒப்புமை பிறழ்வு பண்பும் அமைந்திருக்கிறதோ, அதுபோல பலவீனத்திலும் ஒப்புமையாக்க பண்பும் ஒப்புமை பிறழ்வு பண்பும் அமைந்திருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில இந்த 10 கருத்தியல் வாய்ப்பாடுகளையும் புரிந்து கொண்டதன் அடிப்படையில இந்த வாய்ப்பாடுகள் அந்த தன்மையை எப்படி இன்னும் விரிவாக
ஒரு சுருக்கமான நிலையில உணர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த அட்டவணையில உங்களுக்கு வந்து சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்து வந்து நம்ம இயல் ஐந்துக்கு போறோம். தொல்காப்பியம் பாலயோகனம் பயனாக்க கோட்பாட்டாய்வு. தமிழ்ல எழுதப்பட்ட இது இறுதி இயல், தமிழ்ல எழுதப்பட்ட இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் ஒரு வழிநூல் என்பதை நமக்கு வந்து தெரியும். எதை வச்சு தெரியும்? என்மனார் புலவர், மொழிமனார் புலவர், என்ப, மொழிப, இந்த சொற்கள்லாம் பயன்படுத்தி இது ஒரு வழிநூல் என்று வந்து சொல்லுவாங்க. ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, ஆராய்ச்சியறிஞர் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட நிறைய ஒரு இலக்கண அந்த மரபு தொல்காப்பியத்திற்கு இருந்திருக்கிறது என்பதை இந்த விதிகள் தான் நமக்கு வந்து வெளிப்படுத்திக்காங்க. என்னது இருந்தாலும் இது ஒரு விதிமுறை தன்மையோடு அமைந்த ஒரு தன்னிலை இலக்கணம் என்பதை நம்ம வந்து மறுத்துவிட முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்த நேமிநாதம், நன்னுல, வீரசோழியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னா ரெண்டு வகையா பிரியுது. ஒன்னு வந்து ஒரு வழிநூல் தன்மையாகவும், இன்னொன்று வந்து எதிர்த்தன்மை அப்படிங்கிற ஒரு தன்மையாகவும் அமைத்திருக்கும். அதே வீரசோழியம் இலக்கண கொத்து பிரயோகம் இதுல எதிர்த்தன்மையா ஒரு நிலையில இயங்குகிறது. ஆனா நேமிநாதம், நன்னூல் தொடரக்கூடிய அந்த சுவாமிநாதம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தொகாப்பு என்ன சொல்றதோ அதை அப்படியே பகுத்து தொகுத்து விரித்து போகுது. அப்ப தொல்காப்பியம் ஒரு விதிநிலை தன்மை பெற்றதையும் மற்ற இலக்கண பண்புகள் உங்களுக்கு அந்த பயண அந்த தொல்காப்பியத்தோடைய அந்த பயனை விலக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை, அதாவது பயனாக்க ஒரு தன்மை அமைந்திருக்கும், இயல்பாவே அமைந்திருக்கும் என்பதை புரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு விளக்கமே அவர் கொடுத்திருப்பாரு நம்ம பேராசிரியர் சூராசனம் தன்னுடைய இலக்கண அந்த கோட்பாட்டு நூல்ல. அதுக்கு அதனாலதான் பயனாக்க இலக்கணவியல், தனிநிலை இலக்கணவியல் அப்படின்னு வகைப்படுத்தி விளக்கிட்டு போவார். ஒரு தனிநிலையை கண்டறிவதற்கு இந்த பயனாக்கம் தான் மிக அடிப்படை. அப்ப அவர் சொல்லுவாரு, சமகாலத்தில் மொழி பிரச்சனைக்கு தீர்வு காண பயன்படுத்தும் ஒரு நடைமுறை செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பயனாக்க இலக்கணவை குறித்து பேசும்போது அதே மாதிரி மொழி கலப்பு அல்லது பல்வேறு மொழிகள் பேசுற ஒரு இடத்தில் அமையக்கூடிய சூழல் ஏற்படும் போது மொழி பிரச்சனை வரும். அப்படி வரக்கூடிய சூழல்ல தீர்வு காண்பதற்கு இலக்கண கலைஞர் வந்து தாய்மொழி சொற்களை அல்லது மொழிக்கூறுகளை இரண்டாம் மொழிகளோட ஒப்பிட்டு குடைமாற்றி இலக்கணங்கள் எழுதுறாங்க. அதனால வீரசோழிய அந்த இலக்கண கோட்பாட்டை குடைமாற்று இலக்கண கோட்பாடு கருதுவார், அவரே கருதுவார். இது போன்ற ஒரு தன்மையை தமிழ்ல வீரசோழியம், இலக்கண கொத்து, நேமிநாதம், நன்னூல், பிரயோகம் இதுல பார்க்கலாம். அதே மாதிரி தெலுங்குல ஆந்திர சுத்தனை, ஆந்திர பாசபூசணம், பாலசரஸ்வதியும், பாலயோகனம் போல்வெளியும் அமைந்துவதை நம்ம வந்து சுட்டி காட்டலாம். தனிநிலை இலக்கணங்களும் பயனாக்க இலக்கணம், தனிநிலை இலக்கணம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கோட்பாட்டு தன்மையாக இருக்கும். அது ஒரு என்ன ஒரு இது ஒரு முதல் நூலாக அமைந்திருக்கக்கூடிய தன்மையை அது மையம் கொண்டிருக்கும். குறிப்பாக ஒரு மொழியை சூழலை மட்டும் வெளிப்படுத்தும், அதை முன்மதையாக வச்சுதான் பின்னாடி வரக்கூடிய அந்த இலக்கண பாடல்கள் உருவாகும். அப்படி உருவாகக்கூடியதுல தான் நம்ம பார்த்தோம் வகுத்தும் தொகுத்தும் விரித்தும் பார்க்கக்கூடிய பண்புகளாக இருக்கும். இது தொடர்பாக நல்ல ஒரு விளக்கத்தை அந்த இலக்கணவியல் மீ கோட்பாடும் கோட்பாட்டு அந்த பண்புகளில் நீங்க வந்து விரிவாகவே பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இருமொழிய அல்லது பன்மொழிய சூழல்கள்ல எழுதப்படக்கூடிய இந்த இலக்கண நூல்கள் அனைத்துமே பயன்பாட்டு இலக்கண வகையில வந்து வரும். அந்த பயனாக்க இலக்கண வகையில வரக்கூடிய இலக்கண நூல்கள் சில வரையறைகளை வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற நிலையில இந்த ஒரு வரையறைய பக்கம் 447-449 சொல்லிப்பாரு. அதாவது சமூகத்தில் எழும் பிரச்சனைகளை வற்புறுத்தப்படுவது, ஒரு நடைமுறை நடவடிக்கை கொண்டிருப்பது, இப்படி தொடங்கி ஒரு நீண்ட விளக்கத்தை 447-448 விளக்கி இருப்பாரு கலைஞர் சூராசனம். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் தொல்காப்பியம் ஒரு தனிநிலை இலக்கணம் என்பதையும், பாலயோகனம் ஒரு பயனாக்கத்தன்மை கொண்ட இலக்கணம் என்பதையும் இந்த இயல் பகுதியில விளக்கி சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த வரைபடத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். இப்படின்னா தொல்காப்பியம் உயர்நிலை பெயர் அப்படின்னு சொல்லி விளக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அது ஒரு விதிமுறை பண்பாக நம்ம கொண்டோம்னா நன்னூல் அதை எப்படி கொண்டு போகுது அப்படின்னா ஆண்பால் பெயர் உயர்நிலை பெயர் ஒரு பொதுமையா சொன்னதை இது வந்து பிரிக்கும், ஆண்பால் பெயர், பெண்பால் பெயர், பலபால் பெயர். அப்ப இது ஒரு விளக்குமுறை, ஒரு விதிமுறையில இருந்து ஒரு விளக்குமுறை எப்படி வருகிறது. அப்ப எப்படி இந்த தொல்காப்பியம் தனிநிலை பண்பை கொண்டு பிற இலக்கணங்கள் பயனாக்க பண்பை கொண்டு இருக்கிறது என்பதை இந்த வரைபடத்தின் வழியாக நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இந்த தொல்காப்பியத்துல முந்துநூல் தரவுகள் இல்ல முந்துநூல் அந்த குறிப்புகள் எத்தனை அளவில் இடம்பெறுகின்றன என்பதை உயர்தினை பெயர், வினையச்ச வாய்ப்பாடு, இடைச்சொலுக்கான பொது விதி, உள்சொலுக்கான பொது விதி இந்த கருத்தமுவிலிருந்து நீங்க காமிக்கப்பட்ட எடுத்து காமிக்கப்பட்ட ஒரு புள்ளிவரம் தான் இது. அந்த புள்ளிவரத்தை தான் நீங்க இதில் பாக்குறீங்க. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா 28 விழுக்காடு தான், வீரசோழன் தொடங்கி சுவாமிநாதர் வரைக்கும் 100 விழுக்காடு தொல்காப்பியத்திலிருந்து கருத்துக்களை எடுத்து பயன்படுத்தியிருப்பதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் பாலயோகன ஒரு பயனாக்கம், இது வந்து ஒரு தொல்காப்பிய தனிநிலை இலக்கணத்துக்கான ஒரு தன்மை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு கருத்தில் தான் பாலயோகன எப்படி ஒரு பயனாக்க பண்பை கொண்டிருக்குது என்பதை நாம புரிந்து கொள்வதற்கு இந்த
அமைப்பு முறையை நீங்க பார்க்கலாம். நேம்லதான் ஒரு பத்து இயல் அமைப்புல கொண்டு வந்து எழுத்து சொல்லி விளக்குவது போல பாலயன பத்து பரிச்சித அமைப்புல விளக்கி சொல்லதான் பார்த்து இது ஒரு புறக்கட்டப்பில் ஒப்படைப்பு. அதே மாதிரி கூடுதல் விளக்கம் முறை எப்படி இந்த பாலகர்கள் அமைஞ்சிருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆந்த சிந்தாமணி நூற்பாக்களையும் அதே மாதிரி பால சரஸ்வதித்துல இடம்பெறக்கூடிய அந்த கருத்தையும் பாலகந்தர் எப்படி மாறி இருக்குது என்பதையும் நம்ம பார்க்கலாம். ஆந்த சிந்தாமணி என்னோடது ஆத்தியாய பஞ்சோ சத்வர்ணக அதே பிரகனோ சுது தேத சோன சிஷ்யோ சஷ்டித்த தத்ரேஷத அதே மாதிரி அந்நிய சவனப்புரத இது சப்த யோக வசாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்க முறைய பாலசரஸ்வதி என்பது தொகுத்து சொல்லுது. தனித்தனியா தனித்தனியா சொன்னதை இது என்ன செய்து தொகுத்து சொல்லுது. இதை எப்படி பாலவிகாரம் பேசுன்னு பாருங்க. சமஸ்கிருதம் உணகு வர்ணமும் லேபதி பிராகிருதமும் வர்ணமும் நழுவதி தெலுங்கு வர்ணம் முழு 36 இது வரைக்கும் அந்த சிந்தனை எப்படி சொல்லுதோ அது போன்ற ஒரு தமிழை விளக்கிடுது. அதாவது சமஸ்கிருதத்துக்கான எழுத்துக்கள் எத்தனை, பிராகிருதத்துக்கான எழுத்துக்கள் எத்தனை, தெலுங்கு மொழிக்கான எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறத விளக்கிட்டு போகுது. அதுல இருந்து எப்படி வேறுபட்டு அமைதுன்னா இந்த கடைசி ஒரு விதி தான் அந்த ரோ ரோ லோ லோ இதெல்லாம் சமஸ்கிருதம் சமம்புல கூடி தெலுங்கு வியாவும் கடியும் அமைச்சிடும். சமஸ்கிருதில இருந்து தெலுங்கு வந்த எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு விளக்கு முறையை கையாண்டிருப்பார். அதனாலதான் இது கூடுதல் பயனாக்க முறையை கொண்ட ஒரு இலக்கண பண்புகள் இந்த பாலவியாக்கணம் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வசதிரனோ வந்த லடாதோ விவதஸ்திர என்ற ஆந்த சிந்தாமணி சொல்லக்கூடிய இந்த விதி வினை சொல்லுக்கு எந்த காலத்துல பொருள் கூறப்படுகிறதோ அங்கு வச எனும் அடிச்சொல் பொருளை உண்மை என்ற சொல் இடைச்சாரியாக வரும் என வந்து விளக்கம். இந்த விளக்கத்தை கூடுதல் கற்பித்த நோக்கில் வந்து சின்ன உதந்தம்பு நகு லட்டு பரம்பகு நம்படு உண்ணானு பந்தம்பகு அப்படி விரிவு அமைப்பார். இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா குறில் உகரம் வந்து இறுதியில் உள்ள பிணைப்பகுதிக்கு லட்டு உறுப்பு சேரும்போது உண்ணை என்பது வரும். அங்கே இன்னொன்றாரு உன்ன உருவா சொல்லுவார். இங்கே நன்னை வந்து என்ன வருவார் உண்ணை என்னும் சொல் வந்து வரும் என்ன சொல்லிட்டு போனதை சின்ன சொல்லி எதிர்கார பொருளை சுட்டும் பிரத்தியம் லட்டு வரும்போது உண்ணை என்பது வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு கூடுதல் கற்றல் கற்பித்தல் ஒரு பாங்கு பாலவேகத்தில் அமைந்திருக்கக்கூடிய தன்மையை இந்த ஒரு சான்றின் வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் பாலவிகரணம் ஒரு குடைமாற்று ஒப்புமை கோட்பாட்டு தன்மையுடைய நூலாக இருக்கலாம் என்ற ஒரு தன்மையில புரிந்து கொள்ளப்பட்டது. ஏன்னா தமிழ்ல வீர சொல்லியும் குடைமாற்று ஒப்புமை இலக்கணம் அமைந்துள்ளது என்பது ராஜாராம் சொல்லுவாங்க. இதே கருத்தை பிற அரவிந்தன் அவர்களும் தமிழ் சிங்கள இலக்கண உறவு சமூக வரலாற்றில் தமிழும் தெலுங்கும் இந்த இரண்டு நூல்களில் அப்படியே கோடிட்டு காமிச்சுட்டு போயிருப்பாங்க. இங்கு அப்படியே ஒப்பிட்டு விளக்கிய அந்த தொல்காப்பியம் தனிநிலை இலக்கம் அது இருப்பது போல தெலுங்குல ஒரு தனிநிலை இலக்கணம் என்று கூறுமாறு ஒரு நூல் கிடையாது. ஆந்திர பாஷை பூசணம் தெலுங்குல எழுதப்பட்டு இருக்கிறதே என வந்து நம்ம சொல்லலாம். ஆனா ஆந்திர சிந்தாமணி போன்ற அந்த நூல்களுடைய கருத்தில்களை தான் தெலுங்குல விளக்கியிருக்குது ஆந்திர பாஷை பூசணம். தெலுங்கு மொழிக்கூறுகளை பகுத்தாராய்ந்து அது விளக்கல. அதனால சமஸ்கிருதம் போன்ற மொழிகளின் கோட்பாடுகளை தாங்கி தான் தெலுங்குல அமைந்த நூலாக ஆந்திர சுற்றசந்தானி அமைந்திருக்குது. தொல்காப்பியம் போன்று ஒரு தன்னிலை தன்மையில இல்லை. அதனால பாலயகரம் ஒரு குடைமாற்ற ஒப்புமை கொண்ட ஒரு நூல் என்பதை இந்த இதுல பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில பாலயகரணத்துல பாணினிய விதிகள் எந்த அளவுக்கு இடம்பெறுகின்றன என்பதுதான் இந்த பகுதியில நம்ம வந்து கூடுதலான ஒரு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எப்படி இந்த பாலயகரண வந்து என்ன நூல்கள்லாம் தெரிவு செய்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து பின்னாடி கூடிய ஒரு அட்டவணை உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு ஒரு சான்று ஆக்கியாதாக உபாயோக சதி இந்த விதியைத்தான் அவர் பயன்படுத்தி இங்கே சின்னேஸ்வரி எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா உபயோகம்பு நந்தா யபாகு வர்ணம்பாகு என்று வந்து எழுதியிருப்பார். இது எங்கிருந்து எடுத்துக்கப்பட்டதுன்னா இந்த விதியிலிருந்து உருவாக்கப்படும். இது யார் சொன்னா பி சுப்பிரமணியம் பாலயகண்ணா அந்த ஆங்கில மொழி விதத்துல பக்கம் 141 பேசுவார். இது வந்து பாலயகத்துல இருந்து எடுக்கப்பட்ட இது அந்த அஷ்டாத்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கருத்தியல் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இப்படி இது தனக்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கணங்கள்ல இருந்து சின்னேஸ்வரி பல விதிகளை வந்து கையாண்டு இந்த தெலுங்கு மொழியை விளக்கிருப்பித்தார். அப்படி விளக்கிட்டு போன ஒரு கருத்து தான் இது. பாணினி எப்படி என்ன பயன்படுத்துறாரு சின்னேஸ்வரி என்ன பயன்படுத்துறாரு அப்படிங்கிறார். இந்த இரண்டு இலக்கணங்களை ஒப்பிட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. தனிநிலை பயன்பாட்டு இலக்கணங்கள் ஓர் ஒப்பீடு. தொல்காப்பியம் எழுத்ததிகாரம்
67 விதிகளை எடுத்திருக்குது, சுல்லதிகாரத்துல இருந்து 77 விதிகளை பயன்படுத்திருக்குது. அது முன்னொரு அந்த மரபுல வந்து கூடுதலா பார்த்தோம்னா 144 விதிகள், 946. அதுல 15 விழுக்காடு தான் முன்னோர் மரபுல வந்து எடுத்துக்கிட்டது, இல்ல முன்னோர் சிந்தனையில இருந்து எடுக்கப்பட்டது. தன்னுடைய மெய்மைகளாக தான் கண்டிருந்த மொழிமைகளை பார்த்தோம்னா ஒரு 84 விழுக்காடு தொல்காப்பியர் இருக்கு. அதனாலதான் அவர் தன்னிலை ஒரு தன்மை அந்த தொல்காப்பியத்துக்கு அமைந்திருக்குது என்பதை இந்த விழுக்காட்டு அமைப்புல நம்ம புரிஞ்சுக்கலாம். அது போல பாலைவனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 34 விழுக்காடு தான் இவர் கண்ட மெய்மைகள், மீது 65 விழுக்காடு பிற எங்க என்ன அஷ்டாத்தில இருந்து எடுத்துக்கிற ஆந்த சுற்று நாமல எடுத்திருக்காரு, அதனோட காரிகாவில எடுத்துக்கிற பிறநூல்ல இருந்து எடுத்திருக்கிறார். இப்படி தனிநிலை இலக்கணத்தையும் பயனாக்கத்தையும் இந்த விளக்கி பார்த்த இந்த விளக்கத்தின் அடிப்படையில குறியீட்டு பண்புடன் மொழியை விளக்கக்கூடிய தன்மையில தொடங்கி கூடுதல் விதிமுறை பண்புடைய இந்த கருத்தில் வரைக்கும் எப்படி அமைந்திருக்குது என்பதை தனிநிலை இலக்கணம் பயனாக்கம் என்ற ஒரு அட்டவணை உட்படுத்தி இந்த விளக்கத்தை கண்டறிய முடிகிறது. கடைசியாக நம்ம இதுவரைக்கும் இந்த ஆய்வுல என்னென்ன பார்த்திருக்கோம்னா, திரிசொல் உரிச்சொல் எச்சொல் இது எப்படி தமிழுடைய தொல்காப்பியத்துல ஒரு தனிநிலையாக இருக்குதோ அது போல தெலுங்கு பாலைவனத்துல துருதம் புருப்ருதி இது ஒரு தனித்தன்மையாக அங்கே விளக்கப்பட்டுள்ளதா பார்க்க முடியும். அதே போல தோய சொல் வடசொல் பேச்சு வழக்கு சொல் எண்ணியல் கருத்து இது வந்து தொல்காப்பியத்துல இருந்து பாலைவனத்துல எப்படி தொடர்பு நடப்புல வந்திருக்குது என்பதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி மீயர்வித்தின வழியா வந்து பயணக்கிழக்கினுடைய வழியும் தொல்காப்பியம் ஒரு தனியில இலக்கணம் என்பதையும் பழையன ஒரு பயணக் இலக்கணம் என்பதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் தமிழ் தெலுங்கு மொழிக்குரிய தனித்தன்மையிலையும் பொதுத்தன்மையிலையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல ராஜாராம் வகுத்தலைவர் மீறிவு கருத்தில் வாய்ப்பாடுகளையும் இருமொழி இலக்கணங்களை பொருத்தி வருகின்றமையும் பொருந்தி வரக்கூடிய தன்மையும் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் இந்த ஆய்வுடைய முடிவாக ஆய்வுல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அது அப்படிங்கிறத நம்ம முடிவாக பார்க்கிறோம். இதை தாண்டி இந்த ஆய்வுக்கு பயன்பட்ட அந்த கூடுதல் தரவுகள் பின்னிணைப்புகளாக இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. இது அந்த ஆய்வுடைய பின்னிணைப்புல இந்த 9 பட்டியல் அடங்கிய குறிப்புகள் இணைக்கப்பட்டுள்ளது. அதே போல எதிர்காலத்துல நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஆய்வுகள் குறித்து என்னென்ன மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை இங்க வந்து நீங்க திரையில பார்க்கக்கூடியதை நீங்க பார்க்கலாம். இது போலதான் இந்த பட்டியல் இந்த குறிப்புகள். நன்றி.